வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது 58வது நாளுக்கான வீடியோவாக அது இருக்கட்டும். சகோதரர்கள் வந்து நிறைய கேள்வி பதில் தினம் தினம் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது தான், பல கேள்வி பதில்கள் ஏற்கனவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து சகோதரர்கள் ஒரு போயிட்டுருக்கிற பயணத்தில் தினம் தினம் நம்ம வலிமை அடைஞ்சிட்டே போயிட்டுருக்குறோம். ஆச்சுங்களா, இறைவனுக்கு அருகில் நெருங்கிட்டே போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்மிடம் இருக்கும் சீட்ஸ், நம்முடைய இருக்கும் உயிரணுக்கள், நாம் உண்ணும் உணவில் இறுதியாக வெளிப்படும் உயிரணுக்கள் வந்து அது இன்னொரு உயிரை உருவாக்கும் சக்தி உடையது. எப்படி ஒரு பனை மரத்திலிருந்து ஒரு பனம் பழம் விழுதுன்னா அது இன்னொரு பனைமரத்தை உருவாக்குவதற்கான சக்தி. ஒரு ஒரு மரங்களும் பழங்களை கொடுக்கும், ஒரு ஒரு மரங்களும் ஆண் மரங்கள் தான். ஆச்சுங்களா, பூமி தான் பெண். ஆச்சு, அப்போது அதே போல தான் நமக்குள்ளும் நம்மிடம் இருக்கும் ஒரு ஒரு உயிர் அணுவும் இன்னொரு மனிதனை உருவாக்கும் சக்தியோடு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒவ்வொரு மனிதனிடம், ஒவ்வொரு ஆணிடம், ஒவ்வொரு பெண்ணிலும் உள்ளாக இருக்கும் உயிராக இருப்பது அந்த சிவம் தான், அந்த இறைவன் தான். அப்போது நம்ம தான் முடிவு பண்ணணும் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு. இந்த பூமியில் இறைவனின் ரிஃப்ளெக்ஷனாக இருப்பது ஆண்கள். ஆச்சுங்களா, என்னுடைய சிறு அறிவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இறைவனின் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறது ஆண்கள். ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படுவது ஆண்களால், 99% ஆண்களால் தான். ஒரு இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட அபரிமிதமான வளர்ச்சிக்கு பெரும்பாலும் 90% மேலான பங்களிப்பு ஆண்களால் தான். பெண்கள் ஆண்களால் உருவாக்கப்பட்ட உலகத்தின் ரிஃப்ளெக்ஷன்ஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கலிகாலத்தில் ஸ்டேபிளாக இல்லை, எதுவுமே ஸ்டேபிளாக இல்லை. இந்த கலிகாலத்தில் இருந்து எந்த ஒரு திருமண உறவுகளுமே பாருங்கள் ஸ்டேபிள் கிடையாது, நிரந்தரம் இல்லை. அந்த காலத்தில் நிரந்தரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலேயும் கிடையாது, சித்தர்கள் அதுதான் எழுதியிருப்பாங்க. பெண்களை மறளி விட்ட தூதுன்னு சொன்ன அதே சமயத்தில், விந்து விடார்களே கொடிய சுடலில் வெந்து விடார்களடி குதம்பாய் வெந்து விடார்களடி, அதாவது தம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது இருக்கும் ஒரு மனிதன் உடலோடு இணைந்து இதோடு இணைஞ்சு அப்படியே வெந்து போயிட மாட்டான். அவன் இறைவனோடு ஒன்றிடுவான், இறைவனுக்கு இணையான மனிதனாக தன்னை உருமாற்றம் செய்து கொள்ளுவான். இப்போது நம் முன்னோர்கள் எழுதிய எந்த மதம் வேணும் எடுத்துக்கோங்க, ஈவன் கிறிஸ்துவ சமயமாகட்டும், இஸ்லாமிய சமயமாகட்டும், தன்னை உணர்ந்த ஞானிகள் எழுதிய விஷயங்களை அடுத்தவனுக்கு வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பானுங்க பார்த்தீங்களா. அதையெல்லாம் விட்டுட்டு நேச்சுரலி என்ன போட்டிருக்குன்னு நம்ம நேரடியாக படிக்கும் ஞானத்தோடு படித்தா சித்தர்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் சொன்னதை சித்தர்கள் பாடலை நம்ம பட்ட வர்த்தனமாக நம்மளால் பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தமிழ் மொழி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு மொழிகள் எழுதிய விஷயங்கள் டிரான்ஸ்லேட் ஆகி 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 அந்தந்த அரசியலுக்கு தகுந்தாற்போல், சூழலுக்கு தகுந்தாற்போல் மாற்றி மாற்றி வந்ததுனால அந்த சுயநல கூட்டங்கள் வந்து தனக்கு தகுந்தாற்போல் ஈவன் சித்தர்கள் பாடலையே மாற்றங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனாலுமே கோர் அப்படிங்கிறது அதை நேரடியாக நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து மாற்றியிருக்காங்க, இது வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது சித்தர்கள் சொன்னது இதுதான், ஆண்மகன் அப்படிங்கிறது இறைவனுக்கு இணையான, இறைவனோடு ஒன்றுவதற்கு தகுதியுடைய ஒரு படைப்பு. ஆணுக்கு துணையாக உலகத்தின் மக்கள் தொகையை பாப்புலேட் பண்ணுவதற்காக படைக்கப்படைப்பட்ட படைப்பு பெண். ஆண்கள் கிரியேட்டர்ஸ், பெண்கள் சக்தி ஸ்ப்ரெட்டர்ஸ். ஆச்சுங்களா, ஆண்களை அதாவது சிவத்தை மையமாக கொண்டு தான் சக்தி இயங்க முடியும். இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆணுக்கு பெண் இணை அப்படியெல்லாம் சொல்கிறது ஆண் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். அது அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்முடைய வலிமையை நாமளே இழந்து பலவீனமாயிடும். புரிஞ்சுதுங்களா, நீங்கள் இறைவனுக்கு இணையாக உங்களை இறைவன் படைச்சிருக்கும் போது அதே மாதிரியே மக்களை பெருக்குவதற்கு நமக்கு உதவியாக பெண்களையும் இறைவன் படைச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு குழந்தை தேவை எனும் பொழுது மட்டுமே உங்களுடைய அபரிமிதமான இந்த ஆற்றலை நீங்கள் ஒரு பிரசாதமாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்து குழந்தையை நீங்கள் பெற்று எடுக்கலாம். ஆனால்
இந்த கால பெண்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களா ஆச்சுங்களா? அதை முதல்ல பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் உள்ள. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு சின்ன உதாரணம், அந்த காலங்களில் கணவனை தவிர்த்து இன்னொருவரை ஏறெடுத்து பார்க்கும்போதே அந்த பெண் தவறானவள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் ஆயிரம் அர்த்தம் உண்டு, எவ்வளவோ சயின்ஸ் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அதை நார்மலைஸ் பண்ணுற சமுதாயமாக மாறிடுச்சு. நார்மலைஸ் மீன்ஸ் பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, லவ்வர், பியான்சே, அப்புறம் ஹஸ்பண்ட், உட்வி, அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, வேறு வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒரு பெண் ஒரு 50 ஆண் நண்பர்களாக வச்சுருக்காங்க இல்லையா? அதே தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே அந்த பெண்களை தன்னுடைய மையப்புள்ளியை தானே சிதைச்சிருது ஆச்சுங்களா? அது அதாவது சமுதாயத்தின் வெளிப்பாடாகவே அவங்க இருக்கிறதுனால ஒரு ஆணுக்கு உதவியாக வர வேண்டிய அந்த பெண் இந்த சமுதாயத்தின் பொருளாக இருக்கிறதுனால அந்த ஆணின் ஆற்றலை அபரிமிதமாக உறிஞ்சி தள்ளிட்டு, அதாவது ஷூல் கலெக்டர்ஸ், உயிரை வாங்குறவங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஆற்றலை உறிஞ்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஷோல் கலெக்டர்ஸ் மாதிரி இப்போ போயிட்டே இருக்காங்க. அன்றைய காலங்களில் ஏன் கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் ஒரு குடும்பத்தை கட்டமைக்கவே முடியாது. இதனால் பாதிக்கப்படுறது, ஒரு குடும்பத்தை சரியான முறையில் கட்டமைக்கா விட்டால் பாதிக்கப்படுறது குழந்தைகள். பெரும்பாலும் இப்போது இந்த பூமியில் அமெரிக்க சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்திய சமுதாயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிங்கிள் மதர்ஸ் அதிகமாக போகிறதும், அந்த சிங்கிள் மதர்ஸை டைல்யூட் பண்ணி அவர்களை வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு ஆண்களுமே அதுக்கு போட்டி போட்டுட்டு போகிறதும், தன்னுடைய ஆற்றல் தான் விரயமாகுதுங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் ஆண்களும் தன்னுடைய மையப்புள்ளியே சிதையுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை இல்லாத பெண்களும் பல விதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயம் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஆற்றல் விரயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை, அது சிவமாக இருக்கும் ஒரு ஆண்மகன் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு நினச்சி இந்த பெண் மார்க்கத்துக்குள்ளே போகும்போது, அந்த பெண் வாழ்க்கையில் வரும்போது, அந்த இந்த கணவன் மையமாக இருக்கும் வரை அந்த பெண் எல்லாமே ஓரளவு சரியாக போகும். ஆனால் சமுதாயத்தின் பிரவிட கலிகாலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பெண்கள், நீ ஒரு ஒரு ஏன் இப்படி பண்ணுற, ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு சோசியல் மீடியா வச்சுருக்கான்னு ஏன் அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலே நீ சந்தேகப்படுறியா, நீ அது பண்ணுறியா இது பண்ணுற. ஒரு ஆணுக்கு தன்னுடைய சீட்ஸ், தன்னுடைய ஐம்புலன்கள் மூலமாக வெளிப்படும் அனைத்து ஆற்றல்களுமே உயிரணுக்கள் தான். அப்போ உயிரணுக்களையும் கொடுத்து ஒரு குழந்தை வேண்டும் எனும்போது அந்த பெண் அதை மட்டுமே முழுமையாக, ஒரு ஆணின் ஐம்புலன்கள் வழியாக வரும் ஆற்றலை தன்னுடைய ஐம்புலன்கள் வழியாக முழுமையாக டெடிக்கேஷனோடு உள்வாங்கி கொண்டு, அந்த சீடையும் உள்வாங்கி கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசை கொடுக்க வேண்டிய கடமை பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் அந்த கடமையை தட்டி கழிப்பதற்கு இந்த சமுதாயம் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருது ஆச்சுங்களா? ஏன், நீ என்னோடய ஹஸ்பண்ட் தான், இருந்தாலும் நான் அவங்க கூட பேசினா என்ன தப்பு? அப்போது காலம் முழுக்க இதுக்கு ப்ரொவைடராகவே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு ஆண் தள்ளப்படுறேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு முறை ஒரு திருமணம், ஒரு குழந்தைங்கிற ஒரு இதில் சிக்கிக்கொள்ளும் ஆணானவன் சிறிய ஒரு இன்பத்துக்காக கொடிய நரகில் வேகிற மாதிரி, ஒரு எப்படி சொல்லலான்னா, தனக்கு உண்மை இல்லாத ஆச்சுங்களா, மனதளவில் உடல் அளவில் ஏதேனும் பல்வேறு சூழல்களில் தனக்கு உண்மை இல்லாமல் திரிந்து போய்விட்ட ஒரு பெண்ணுக்காக கோர்ட்டுக்கு போனால் கூட அந்த குழந்தையின் உரிமை கூட ஆண்களுக்கு மறுக்கப்பட்டுருது. நீ எதுக்காக ஆனால் அதுக்கான செலவுகள் எல்லாம் ஆண்கள் கொடுக்கும் அளவுக்கான ப்ரெஷர். ஆனால் அதுக்கு அந்த பெண்கள் தகுதியுடையவராக இருக்கிறேன்னா, ஒருவேளை சமையல் பண்ணி போடுற கூட தகுதியோடு இல்லை. அது பெருமையாக சொல்கிறாங்க ஒரு சிலர் விதி விலக்கு. இப்போது சொல்லுங்கள், ஒருத்தருக்கா எதுக்காக ஒரு ஆண் தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸை இழக்கணும்
ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறேன், ஒரு ஒரு நான்கு ஐந்து ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீ போய் லவ் சொல்கிறேன் இல்லை காதலை சொல்லி உன்னோட ஐம்பல நாட்டிலே விரயம் செய்கிறீன்னா அதுக்கு அப்போது உன்னுடைய தகுதியை நீ குறைச்சிக்கிற, அந்த பெண் அந்த தவறு செய்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய், அப்புறம் அந்த பெண்ணை உன் குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு நீ மையப்புள்ளியாக இருக்க போகிறதில்லை, உன் பெற்றவர்களை கண்டிப்பாக மதிக்க போகிறதில்லை, கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பாவை நீயே வெளியில் தள்ளி வைக்கணும், அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நீ சம்பாரித்து போட்டாலும் நீ வீட்டில் நம்பி விட்டுட்டு போக முடியுமா, விட்டுட்டு போனாலும் நீ திரும்பி வந்து ஒரு 20 வருடத்திற்கான ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து காலம் முழுக்க அடிமையாக வாழ முடியுமா? யோசிச்சுக்கோங்க. ஆண்கள் இறைவனின் ரிஃப்ளெக்ஷன்ஸ், எல்லாம் உள்ள சிவமே உயிரணுவாக இருக்குது, பெண்கள் சமுதாயத்தின் ப்ராடக்ட் ஆச்சுங்களா, சமுதாயத்தில் இருக்கும் விஷயங்களை அப்படியே உள்வாங்கி வெளிப்படுத்தும் ஒரு பெண்கள், அவர்களுக்கு வந்து உணர்ச்சிகள் முக்கியம், ஃபீலிங்ஸ் முக்கியம், அந்த ஃபீலிங்ஸு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீலிங்ஸ் வந்து நல்ல ஃபீலிங்ஸாக இருந்தாலும் கெட்ட ஃபீலிங்ஸாக இருந்தாலும் அந்த 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 மைண்ட் தாட்லேயே இருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு வாழ்க்கையின் வெற்றி சக்ஸஸ்ஸு நாலு பேர் முன்னாடி வாழணும் அத்தனை பவுண்ட்ரிகளையும் உடைத்தெறிந்துவதற்கு தயாராக இருப்பாங்க பெண்கள் ஆச்சுங்களா. ஏன்னா அவங்களுக்கு ஃபீல் குட் தான் முக்கியம், ஃபீலிங்ஸ் தான் முக்கியம், ஃபீலிங்ஸ் எங்கே நல்லாயிருக்கும் அங்கே அங்கே போயிட்டே இருப்பாங்க. அப்போது எல்லாரையும் நான் சொல்ல பெரும்பாலும் நான் சொல்கிறேன், அப்போ ஃபீல் குட்டு ஒரு ஒரு மனிதனால் காலம் முழுக்க இந்த கலிகாலத்தில் கொடுக்க முடியுமா ஆச்சுங்களா? இது போல் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நிலையற்ற உலகம், பெண்மார்க்கமா சண்மார்க்கமா யோசிக்கோங்க ஆச்சுங்களா. நான் இன்னும் வெளிப்படையாக நிறைய பேசலாம், ஆனால் அது வந்து பல இளைஞர்களுக்கு வந்து அது வருத்தத்தை கொடுத்துரும். ஏன்னா பெரும்பாலும் 20-30 வயசு இளைஞர்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போது அதே ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், நாமளே நிறைய ஆப்பு வாங்கியிருக்கிறோம் அதனால கரெக்டுன்னு தோணும். ஆனால் இளம் வயதில் இருக்கிறவங்க காதலுங்கிற ஒரு வலையில் நீந்திட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது மாய உலகத்தில் சிக்கியிருக்காங்க. ஆனால் உண்மையில் ஆண்கள் கிரியேட்டர்ஸ், கிரியேட்டர்ஸோடை மையப்புள்ளியாக வைத்து இயங்கக்கூடிய பெண்கள் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே 10,000ல் ஒரு பெண் தான் அப்படின்னு சாலமன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ அறிஞர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சித்தர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை மனைவி அப்படின்றலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்திரீ அவ்வளோதான். குழந்தை பேற்றுக்கு குழந்தை பிறப்புகளை உலகத்தை பாப்புலேட் பண்ணுறது ஒரு பக்கம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே குடும்பஸ்தர்களுக்கு தன்னை உணராத மனிதர்கள் ஒரு ஒரு உலகத்தை வந்து பாப்புலேட் பண்ணுவதற்காக அப்படியே இருந்துட்டு போட்டு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு காட்டுக்குள்ளே தவத்தோடு போயிடுவாங்க. ஏன்னா இந்த உலகம் நிலையில்லாதது, இன்னைக்கு இன்பம்னு நினைக்கிற ஒரு ஒரு அரை மணி நேர வாக்குவாதத்தில் எப்பேற்பட்ட உறவுகளும் துண்டு துண்டாக செதறி போயிடும். நீங்கள் 50 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொட்டியிருப்பீங்க, எப்பேற்பட்ட உறவுகளும் துண்டு துண்டாக செதறி போயிடும், அவ்வளோதான் நிலையற்ற உலகம். இந்த நிலையற்ற உலகத்தில் இறைவனை உணர்ந்து இறைவனின் பாதையில் போவதற்கு நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இது. இன்னொருக்க பிறக்க போகிறோமா? மாட்டோம், இதே உடலோடு இதே அறிவோடு கட்டாயம் பிறக்க மாட்டோம். அப்போ பிறந்துட்டோமே என்ன பண்ணலாம்? நம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இறைவனை நினச்சி இறைவனுக்கோட நம்மை முழுமையடைய செய்ய ஒரு வழி, ஒரே வழி, பெண்மார்க்கமா சண்மார்க்கமா. பெண் மார்க்கத்தில் போகிறீங்க அப்படின்னா ஐம்புலன்கள் வழியிலையும் போகும். அது டிவியில் நீங்கள் பெண் பாட்டை பார்ப்பீங்க, பெண் பாத்தியே போயிட்டுருக்கோம், அது ஐம்புலன்கள் தானே, அதே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்படி தான், நீங்கள் அமைதியாக இருக்கவே முடியாது ஆச்சுங்களா. உங்களிடம் இருந்த ஆற்றலை அந்த உயிரை வாங்கி கொண்டே இருக்கும் அந்த தன்மை இயல்பாக நடந்துகிட்டே இருக்கும். சாக்ரட்டிஸே இதில் சீரழிஞ்சிருக்கிறாரு, அது பற்றி நான் நிறைய கதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க முன்னாடி. அந்த மாதிரி குரு வேதாத்ரி மகரிஷியுமே அப்படிதான், ரெண்டு மனமே வச்சுட்டு நான் படாத பாடுபடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நிலையற்ற விஷயங்கள், கோழி சேவல் ஆச்சுங்களா, அந்த கோழியை ஒரு ஒரு சிறு உயிரினங்களை பார்த்தா தெரியும், அந்த கோழிக்கு ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அந்த சேவல் கேர் பண்ணி கேர் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதை வந்து மெருகேற்றி முட்டை வைப்பதற்கு தயார் பண்ணும்.
அந்த கோழிக்கு தேவையான உணவுகளை தேடி தேடி கொடுக்கும். அந்த சேவல் போச்சுன்னா அடுத்த நாள் அது இன்னொரு சேவல் கூட ஜாயின் அடிச்சுட்டு போயிடும். பெண்களுக்கு உணர்வுகள் முக்கியம், உணர்வுகள் ஃபீலிங்ஸ் நோக்கி ஓடிடுவாங்க. அப்போது ஏன் அப்படி சொல்லி, சரி அப்போ ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, என் மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, அப்போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, அப்போ எனக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் மாறிட்டே இருக்கும். ஃபீலிங்ஸ் ஏ, நான் ஒன்று சொல்கிறேங்க, இன்றைக்கி காலையில் நான் பிரியாணி சாப்பிடணும்னு விரும்புகிறேன், எனக்கு நான் அன்றைக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு, அப்போது ஆனால் பிரியாணி இல்லை, நேரம் ஆகிட்டே இருக்கு, பசிக்குது, பழைய சோறு கூட தின்னு ஓட்டு, பழைய சோறு கூட ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு போய் சாப்பிட்ருவோம், ஃபீலிங்ஸ் மாறுது ஆச்சுங்களா. அந்த காலத்து மன்னர்கள் ஆட்சி எத்தனையோ இடங்களில் போய் ஜெயிச்சு, பெரும்பாலான மன்னர்கள் அந்த இடத்துல இருக்கிற ஜெயிச்ச நாட்டுடைய ராணிகள் இளவரசிகள் எல்லாரையும் தன்னுடைய துணையாக மாற்றிட்டு அப்படியே நாட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான், ஆண்கள் கிரியேட்டர்ஸ், உருவாக்குபவர்கள், பெண்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க. பெண்களுக்கு மையப்புள்ளின்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, மாறிட்டே இருக்கும். அப்போது ஆண்களுக்கு பெண்கள் இணைன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த உயிராட்டலையும் கொண்டுட்டு போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டீங்கன்னா அது 20 வருஷம் 30 வருஷம் கழித்து கூட நீங்கள் போய் கேளுங்க. 50 வயசான ஒருத்தர்கிட்ட போய் என்னதாங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உண்மை தெரியும். இதே ஒரு 35 வயசு கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு இருக்கிற ஆண்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குதுப்பா கடல் தனியாக இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 50-60 வருடமான ஆண்களிடம் தனியாக அமர்ந்து நீங்கள் பேசும்போது வாழ்க்கையின் நிலையாமை புரிஞ்சிடும். உங்களுக்கான நேரம் விரயம் எல்லாமே நடக்கும். காலம் முழுக்க நீங்கள் வந்து ஒரு பெண் மார்க்கத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் அதை லைஃப் டைம் லாக் ஆயிடுவீங்க. ஒரு சிலர் விடுபட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க, புத்தர் மாதிரி, ராகவேந்தர் மாதிரி, அப்புறம் ஒரு சிலர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நானும் அது கூட சிக்கி சீரழிஞ்சு டக்குன்னு வெளியில் வந்துடுறது ஆச்சுங்களா. அதுக்கு இறைவன் துணையும் வேணும், எல்லாருனாலே அப்படி வெளியில் வர முடியாது. நான் ஒரு சின்ன உதாரணமும் நான் சொல்கிறேன், இது பர்சனல், நான் யாருக்கிட்டே அதிகமாக ஷேர் பண்ணுறது இல்லை, பர்சனல் விஷயம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறதுங்க. கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு மேலே துபாயில் சொந்தமாகவே தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 நாடுகளில் வேலைக்கும் போயிட்டு, அதில் துபாய் அப்படிங்கிற இந்தோனேஷியா, ஹாங்காங், சைனா எல்லா பக்கம் போயிட்டு துபாய்ங்கிற நாட்டில் போயிட்டு 2 வருஷம் வேலை செஞ்சு அப்புறம் சொந்தமாகவே தொழில் தொடங்கி பொருளாதார ரீதியாகவும் ஓரளவுக்கு வந்து, இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது எப்படி, வெளிநாட்டில் சொந்தமாகவே தொழில் தொடங்கிறது எப்படி அப்படிங்கிற அளவில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே திருமணமாகி வாழ்க்கை துணையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பயங்கர கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா சொந்த தொழில் சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ செலவுகள். ஓரளவுக்கு நல்லா தான் போனாலுமே வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட கார் எடுத்துகிட்டு துபாயிலேருந்து அபுதாபி போகணும்னா 500 கிலோமீட்டர், 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு போகும்போதுங்க ஏசி இருக்காது, அது ரெடி பண்ணோன்னா 5000 கிராம் கட்டணும். அந்த 5000 கிராம் இருந்துச்சுன்னா வாடகை கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அந்த ஏசியே போடாமல் ஒரு பிரிட்ஜிலிருந்து ஒரு கேன் தண்ணி எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு தொட்டு தொட்டு தொடச்சிட்டே போயிட்டு கஸ்டமரை மீட் பண்ணிவிட்டு வந்து அது வண்டிக்குள்ளே அந்த பிரிட்ஜு தண்ணி வச்சு 1.5 மணி நேரத்தில் அந்த தண்ணி சூடாகிருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலெல்லாம் இடையில நிறுத்தி 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 வாட்டர் கேனில் தண்ணி மாற்றி மாற்றி அந்த காருக்குள்ளே வச்சுட்டு அவ்வளவு தூரம் ஒரு கஷ்டம், மாதக்கணக்கில். அப்போது சொந்த தொழிலும் பண்ணியாச்சு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. தந்தையார் வந்து 5வது 6வது படிக்கும்போது அவர் டாட்டா கட்டிகிட்டு போயிட்டார், சுய உழைப்பில் தான் மேலே வந்ததாக இருந்தது, யார் சப்போர்ட்டும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஊரில் வீட்டெல்லாம் அடமானம் வச்சு அங்கே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திருமணம் முடிச்சு வாழ்க்கை துணையை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சமையல் கூட தெரியாது ஆச்சுங்களா, சமையல் கூட தெரியாது. ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுலேருந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து க்ரூம் அப் பண்ணி 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 போனாலும் கடைசியில் வந்து உடல்நிலை பிரச்சனை, சில பொருளாதார சூழல்கள் காரணமாக சரி 3 வருஷம் தொழில் நடத்திட்டோம் அப்படின்ட்டு ஒரு 25-30 லட்சம் ரூபா சம்பாரிச்சுட்டு இந்தியா வந்துடலான்ட்டு இங்கே வந்து குழந்தைகளும் ஆச்சு, 2 குழந்தைகள் ஆச்சு. அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், யாருக்காக, இந்த குடும்பத்துக்காக அப்படிங்கும்போது ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, என்ன வேணும்னு எழுதி வச்சா அடுத்த அந்த வாரத்துலேயே எல்லாம் அப்பப்போ வந்துடும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது எனக்கு விஷம் கொடுக்குறேங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க.
ஆச்சுங்களா, எவ்வளவுன்னா திருமணமான புதிதில் நீங்கள் வந்து ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா ஆவியாக வந்து நான் உங்கள் கூட தான் படுத்திருப்பேன், நீங்கள் இன்னொரு கல்யாணமெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்த அதே வாய் அந்த பெண்ணின் அதே வாய் 7-8 வருடம் ஆன பிறகு மூஞ்சியை பார்த்தாலே விஷம் வச்சு கொண்டு ஓட்டு வந்துடலாமாட்டு இருக்குதுன்னு பேசு ஆச்சுங்களா. அதையும் இதே காது கேட்டுச்சு. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறேன்னா எப்படி வேணாலும் மாறும் சூழல், ஆனால் அந்த 10 வருட வாழ்க்கை நமக்கு கொடுத்த அனுபவம் இதோட போதும் ஆச்சுங்களா. திரும்ப திரும்ப நம்மளால் பட முடியாது, இதோட போது, பெண் மார்க்கம் முடிஞ்சிடுச்சு நம்ம வாழ்க்கையில், இனி சன்மார்க்கம் இறைவன் தான் அப்படின்ட்டு இப்போ 5-6 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க, எவ்வளவுதான் மானே தேனே அப்படின்னு போனாலும் நிரந்தரம் கிடையாது ஆச்சுங்களா. அந்த 10 வருடத்தையும் நான் இந்த சன்மார்க்கத்தில் ஆன்மீகத்தில் இருந்திருந்தேன், இன்னோட நான் 16 வருட பிரம்மச்சரியம் கடந்து போயிருக்கலாமே, ஒழுக்க வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கலாமே, ஏன் 10 வருட வாழ்க்கை சீரழிவு எல்லாம் சந்திச்சுட்டு கடைசியில் ஏமாந்திருந்தால் விஷம் கூட வச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க காசுக்காக ஆச்சு இல்லை, அல்லது அவர்கள் சுதந்திரத்துக்காக. அப்போது இவ்வளவு தான் வாழ்க்கை ஆச்சுங்களா. இது வந்து நான் என்னுடைய சின்ன அனுபவம் தான் சொல்கிறேன், இது எல்லோரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன், ஆனால் பலர் வாழ்க்கையில் இதை விட கொடுமைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. பலர் கல்யாணம் மாதிரி குதிச்சு குதிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்போது குதிச்சு குதிச்சு போயிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே இதே ரிசல்ட் தான் வரும். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கும் பெண்கள் கலியுகத்தின் பிரதிநிதிகள் ஆச்சுங்களா, கலியுகத்தின் பிரதிநிதிகள் தான். அப்போது அவங்களுக்கு ஒரு சொல்ல முடியுமா அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்க கிரியேட்டர்ஸ் இல்லை, அவங்களுக்கு மையப்புள்ளிங்கிறது ஏதாச்சும் ஒன்று சார்ந்து தான் இருக்கும். நம்ம மையப்புள்ளியாக இருக்கும் வரைக்கும் நல்லா தான் போகும், ஆனால் நம்ம மையப்புள்ளியாக இருக்கிறது இந்த கலிகால சமுதாயத்தில் சாத்தியமே இல்லாத ஒன்று. இன்றைக்கி ப்ரெக்னென்சின்னு ஊருக்கு போவாங்க, நம்ம ஒரு ஏதோ ஒரு இதுக்கு போ ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு முறை வெளியில் போயிட்டு இல்லை தாயார் வீட்டுக்கும் அங்கங்கே போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவர்கள் மையப்புள்ளியே மாறி மாறி திரும்பி வருவாங்க. நீங்கள் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கும் போதெல்லாம் மாறி மாறி வருவாங்க. உங்களால் அவியில் பார்ப்பீங்களா, வேலையை பார்ப்பீங்களா, பிஸ்னஸ் பார்ப்பீங்களா, குழந்தைகளை பார்ப்பீங்களான்னு சுற்றி ப்ரெஷர் வந்து, அப்போது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் 35-40 வயசு ஆகும்போது, இப்போ எனக்கு இப்போ எவ்வளோங்க 36 வயசு ஆச்சா, 20 வயசில் நான் இருந்ததோட இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ஆச்சுங்களா. 20 வயசுலேயே எனக்கு எல்லா முடிவும் கொட்டுற மாதிரி ஆகி பல்லுக்குள்ள எதுவுமே அந்தளவுக்கு வந்து அந்த எப்படி சொல்லாங்க, இதை பற்றி தெரியாது, பிரம்மச்சரியத்தை பற்றி தெரியாது. ஒரு 25 வயசெல்லாம் ஆகும்போது திருமணமெல்லாம் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆனையும் ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் வாழ்ந்ததே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இறைவனோடு இருக்கும், இறைவனோடு இணைஞ்சு போயிட்டுருக்கோம். அப்போது பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்க வாழ்க்கையும் ஒரு 48 நாளுங்க 48 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தை கடந்துட்டீங்கன்னா பெண் மயக்கங்கிற ஒரு கொடிய சாபத்திலேருந்து விடுபட்டு வெளியில் வருவீங்க ஆச்சுங்களா. 48 நாள் கடந்துருங்க, 48 நாள் கடந்த பிறகு தான் நீங்கள் திருமணமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினச்சா கூட ஒரு தெளிவே கிடைக்கும். இல்லைன்னா பெண்களை விட பலவீனமான ஒரு ஆணாக தான் இருப்பீங்க 48 நாள் கடக்கும் வரை. ஆகவே பல விஷயங்களை கம்பைன் பண்ணி இதுதான் பேசணும்னு பேசலீங்க, பல விஷயங்களை கம்பைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சிலர் வந்து பர்சனலாக வந்து ஃபேஸ் காட்டாமல் பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை பற்றி சொல்லாமல் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதுவும் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் நமக்கு அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையை திறந்த புத்தகம் தான், எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இறைவனை நீங்கள் பிடிச்சிக்கணும், இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே நிரந்தரம். நீங்கள் 60 வயசு ஆகி அத்தனை சம்பாரிச்சிங்கனாலும் கடைசியில் ஆண்டவா நீதான்னு நீங்கள் பிடிச்சே தான் ஆகணும். அதுக்கு இந்த வயசில் இளமையிலேயே நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பிறந்த பிறப்புக்கு நீங்கள் லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணாமல் இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பிரம்மச்சரிய கம்யூனிட்டியே தமிழில் நம்ம உருவாக்கியிருக்கோம்
ஆச்சுங்களா? கண் இருக்கிறவங்க பார்க்க கடவுது, காது இருக்கிறவங்க கேட்க கடவுது. புத்திசாலியாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கிரியேட்டராக இறைவனோடு ஒன்றி வாழணுமா, இல்லை நான் வந்து அப்படியே போய் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸு அப்படி கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் பெஸ்டி அப்படியெல்லாம் போய் இல்லை உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் செதைச்சுக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அப்புறம் வெளிநாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்டோ மூவ்மெண்ட்டுன்ட்டு நிறைய போயிட்டுருக்குதுங்க. அது இப்போ தான் வெளிநாட்டுக்காரனுக்கே தெரிஞ்சுக்கிது இந்த கலியுகத்தின் சீரழிவுகளை பார்த்துட்டு. எம்ஜிடிஓ டபிள்யூன்னு நினைக்கிறேன், மெக்டோ அப்படின்ட்டு. அது நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் காலத்திலே தொடங்கிட்டாங்க. சித்தர்கள் எழுதின எல்லா பாடல்கள், சித்தர்கள் என்னவோ நிறையா கல்யாணம் பண்ணி நிறையா வாரிசு இப்படி எல்லாம் புருளி கிளப்பிட்டு இருக்கிறாங்க. சித்தர்களுக்கு தெரியும் பெண்கள், பெண்கள் வந்து அவ்வளோ பெருசாக அவங்க நினைக்கல. பெண்கள் வந்து யமன் விட்ட தூது, மரளி விட்ட தூது, அவங்க வெறும் செம்மறியாடுகளைப் போல. செம்மறியாடுகள் என்ன பண்ணும், குட்டி போட்டு குட்டி போட்டு அந்த இனத்தை பெருக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதில் ஆண் தன்மை மிகுந்துள்ள சில பெண்கள் ஏதேனும் சில சாதிப்பாங்க. ஆனால் இந்த கலிகாலங்களில் பெண்களுக்கு இணையாக நாம் இருக்கிறோம், இல்லை பெண்கள் வந்து நம்முடைய சுயத்தை உணராது பெண்கள் பின்னாடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பலவீனம் ஆகிட்டே இருப்போம், பலவீனம்தான் ஆகும், சக்ஸஸ் ஆக முடியாது. ஆகவே இந்த பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்மை பற்றி நம்ம தெரியலேன்னு வைங்களேன், நம்ம எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது. சகோதரர்களின் கேள்வி பதில் கொஞ்சம் இருக்கு பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன். நான் வந்து வீடியோஸ் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணியெல்லாம் போட முடியல, ஏன்னா சில சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து சமீப காலமாக சகோதரர்களுக்கு நான் சொல்லிடுறேன், விண்டோஸோ கூகுள் ஆண்ட்ராய்டோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாவற்றிலுமே வந்து கொஞ்சம் பல வகையான இந்த ட்ராக்கிங்கு அதெல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா எதிலுமே இல்லை. அப்போது சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாஜாரோ அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஆகவே எனக்கு அதிகமாக எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ இப்போ சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இதை பற்றி விழிப்புணர்வாக பேசுங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நான் பியூட்டிஃபுல் இல்லைன்னு, நிறைய பேர் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கெமிக்கல்ஸ் ஹேர் இல்லைன்னு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, கொஞ்சம் பேர் சூசைடும் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி விழிப்புணர்வை சொல்லுங்கள். ஆனால் மூவிஸில் வர ஹீரோ மாதிரி தான் அழகாக இல்லை, அவங்கள மாதிரி நடக்க முடியலன்னு ப்ரெசன்ட் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ஒரு ஆணுக்கு பெண் தன்மை அதிகரிக்கும் போது இது போன்ற குளறுபடிகள் நடக்கும். ஏன் ஒரு ஆணுக்கு பெண் தன்மை அதிகரிக்குது அப்படின்னா, அவன் வந்து ஒரு 30 நாள் கூட பிரம்மச்சரியத்தில் வாழாத காரணத்தினால தானும் பெண்ணுக்கு இணையாக மேக்கப் போட்டு அவங்கள மயக்கிறணும் அப்படின்றலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு மேக்கப்புங்கிறது, பெண்களே மேக்கப் போடக்கூடாது, பெண்கள் மேக்கப் போடுறவங்கெல்லாம் வந்து சாத்தானின் அவ்வளோதான் ஆச்சுங்களா. ஐப்ரோ ட்ரிம் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுறன்ட்டு அப்போ தன்னுடைய சுயத்தை மறைச்சு வெளியில் போய் மூஞ்சி காட்டுனா யோசி பாருங்கள், திருடன் தானே, திருடனும் திருடியும் தானுங்க மேக்கப் போட்டுட்டு, மேக்கப் மீன்ஸ் வந்து அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போவாங்க. தன்னுடைய சுயத்தை காட்டுறவன், தன்னுடைய சுயத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க, இறைவன் என்ன கொடுத்தானோ அதை வெளிப்படுத்தி வாழணும்னு நினைக்கிறவன் உண்மையான மனிதன், அவனை நம்பலா. மேக்கப் போடுற பெண், மேக்கப் போடுற ஆண், போலிகள். போலிகள் மேக்கப் போடுவாங்க, போலிகள் ஐப்ரோ ட்ரிம் பண்ணுவாங்க, போலிகள் கூந்தல் ட்ரிம் பண்ணுவாங்க. அட இருக்கிறத சரி பண்ணுங்க, புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்கிறேன். இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் ஓரளவுக்கு சரி பண்ணி வாழுங்க. ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறீங்க, முடி வெட்டுறீங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் கண்ட மேக்கப் போடுறீங்க இல்லையா, ஏன் கெமிக்கல் நேரடியாக ரத்தத்தில் கலந்து நம்மை பலவீனப்படுத்துவோம், மேலும் நம்ம போலிகள் ஆயிடுவோம். போலிகளை நம்பாதீர்கள் ஆச்சுங்களா, போலிகளை நம்பவே வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்கள்கிட்ட முடி நிறையா இருக்கா, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலைநயத்தோடு வெட்டுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா இறைவன் உங்களுக்கு கொடுத்தது, அதை நீங்கள் வந்து க்ரூம் அப் பண்ணுறது வேறு, கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறது வேறு, அது வந்து போலித்தனம். ஒரு 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு உள்ளாக இருக்கும் ஒரு இறை வெளிப்பாடு அழகு எல்லாமே வரும். அதை விட்டு போட்டு போலியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா போலியான ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டியது இருக்கும். உங்கள் போலித்தனத்தை பார்த்து ஒரு பெண் அல்லது ஒரு ஒரு வாழ பெண்ணு மயக்கத்தானே போகிறீங்க, பெண்மார்க்கு முடிவு பண்ணிட்டு அந்த போலித்தனத்துக்குள்ளே போகிறீங்கன்னா
அந்த போலியை பார்த்து உங்ககிட்ட வர்ற பெண்ணு நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூட வாழ வரும்போது ஒரே மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவான். ஏன்னா எந்நேரம் மேக்கப்போடு நம்ம இருக்க போகிறதில்ல, எந்நேரம் போலியோடு நம்ம வாழ முடியாது. அரை மணி நேரம் போலித்தனம் பண்ணலாம், வாழ்க்கை பூரா பண்ண முடியாது. உங்களுடைய இயல்பு ஏதோ அதில் நிலச்சி அதுக்கு இறைவன் கொடுக்குற விஷயத்தோடு ஒன்றி போயிட்டே இருங்க. சும்மா வந்து நீங்கள் மேக்கப்பு அது இதுன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு கஷ்டம். அது வந்து போலித்தனம். எப்படி வந்து இந்த ஜோக்கர் அப்படிங்கிற படத்தில் மூஞ்சி எல்லாம் மேக்கப் போட்டு இங்கெல்லாம் என்னென்னோ பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, போலித்தனம் வக்கரங்கள் அதிகமாகும் ஆச்சுங்களா. அதனால் இந்த இந்த மேக்கப்பெல்லாம் போட வேண்டியதில்லை, இருக்கிறத நீங்கள் அழகுபடுத்திக்கிங்க, ட்ரிம் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். ஆனால் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணாதீங்க, எக்காரணம் கொண்டும் அப்ளை பண்ணாதீங்க. அப்போ அது உடலுக்கு கொடிய கேடாயிரும். வாழ்க வளமுடன். ஆனால் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால், காயக்கல்பம் செய்ய ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே ஆற்றலையும் பளபளப்பான சருமத்தையும் மற்ற எல்லா நன்மைகளையும் கண்கூடாக பார்க்கிறேன். ஆனால் நான் ஒரு முறை விந்துவை வீணடித்தாலும் என் ஆற்றல் முற்றிலும் இழக்கப்பட்டு முகத்தில் சுருக்கங்களை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த மாற்றம் விந்துவை விரயம் செய்த சில மணி நேரங்களில் ஏற்படுகிறது. பளபளப்பு குன்றி சுருக்கங்கள் தென்படுகின்றன. இது ஏன் நடக்கிறது? ஆனால் நான் இந்த விந்துஜெயம் பயிற்சியை நிறுத்திவிட்டு சுய இன்பத்தில் ஈடுபடும் போது என்னால் பெரும்பாலும் இந்த மாற்றத்தை உணர முடியவில்லை. நான் எப்போதும் போல சாதாரணமாகவே இருக்கிறேன். விளக்க முடியுமா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, காயக்கல்பம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க, விந்துஜெயம் பயிற்சி பற்றி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதா நினைக்கிறேன், அதையும் போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. காயக்கல்ப பயிற்சி பற்றி சொல்லியிருக்கோம். அது குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரிய அளவிலான, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க மீறினா ஒரு 15 நாள் பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க, இல்லை ஒழுக்கத்தில் இருப்பாங்க, அப்புறம் ஆற்றல் விரயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த கொஞ்சோண்டு இருக்கிற ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பயிற்சியாக முடிஞ்சு போயிடும். ஆனால் விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி நம்மோடு தக்க வைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த பயிற்சிகளில் வந்து ஆனானப்பட்ட விஸ்வாமித்ர மகரிஷியே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆற்றல் 100 வருட தவம் பிரம்மச்சரிய ஆற்றல் எத்தனை இருந்தாலுமே தன் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவரால் நடக்க முடியாத அளவுக்கு பலவீனத்தை அடைஞ்சதாக கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி நீங்கள் என்னதான் பயிற்சி என்னதான் பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கும் இறைவனை இழந்துட்டா ஆச்சுங்களா, அப்போ உங்களுக்கு வந்து அந்த பலவீனங்கள் எல்லாமே தெரியதான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது உங்கள் குழந்தைக்காக இருந்துச்சுன்னா தவறில்லை. அட்லீஸ்ட் அந்த பெண் தகுதியுடைய பெண்ணாக இருந்தால் அது இந்த கலிகாலத்தில் இல்லைன்னே சொல்லிடலாம், பெரும்பாலும் இல்லை. இல்லைன்னு சொன்னோம்னா சில பெண்கள் யாரோ 1% 0.5% பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால் கலிகாலத்தில் தகுதியுடைய பெண்கள் இல்லை, பெரும்பாலும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஆற்றலை கொண்டுட்டு போய் விரயம் செய்கிறீங்க, இறைவனை இழக்கிறீங்க அப்படின்னா சுருக்கம் மட்டுமல்ல உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுமே பலவீனம் அடையும். அதை மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் மேலும் ஒரு வீடியோவில் ஸ்கை யோகாவைச் சேர்ந்த ஒருவர் வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய விந்து சக்தியை காயக்கல்பத்தால் சுத்திகரித்ததால் அவருக்கு குழந்தை இல்லை என்று கூறினார். அவர் எவ்வளவு முயன்றும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் அதற்கான காரணம் பின்புதான் மகரிஷிக்கு தெரிந்தது என்றும் கூறினார். நமது குழந்தையே நமது மறுபிறப்பு, பிறப்பருக்கும் யுக்தி இதுவென்றும், விந்துவில் உள்ள அசுத்தங்கள் இருந்தால் மட்டுமே குழந்தைகளை உருவாக்க முடியும் என்றும், வருடக்கணக்கில் காயக்கல்பம் செய்ததால் உங்கள் விந்தனும் சுத்திகரிக்கப்படும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். இது உண்மையா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதாவது நம்முடைய உயிரணுக்களை வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி தவம் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாவப்பதிவுகள் குறைஞ்சிட்டே வருது. நம்முடைய பாவப்பதிவுகள் சுத்தமாக இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காயக்கல்பம் விந்துஜயம் பயிற்சி மட்டும் இல்லை, தவம் தவம் செஞ்சு 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 வினைப்பதிவுகள் எல்லாம் கழிஞ்சுதுன்னா அப்போ என்ன ஆகுங்க, நமக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிற தேவையே இல்லை. வினைப்பதிவே தேகம் கண்டாய் ஆச்சுங்களா. இந்த பிறவியில் இந்த உடல்லையே உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் மார்க்கமும் தேவையில்லை, குழந்தையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம சன் மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிற உயிரணுக்களை வெளியேற்றணுங்கிற தேவையும் இல்லை. அப்புறம் எதுக்காக குழந்தையும் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு குழந்தை வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணுங்கும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுழலுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும்.
ஆச்சுங்களா, கவலைப்பட வேண்டியதில்லை. குரு வேதாத்ரி மகரிஷி வந்து தவம் அதிகமாக செஞ்சார், தியானம் அதிகமாக செஞ்சதால். அப்புறம் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பல காரணங்கள் இருக்கும், பல பல காரணங்கள் இருக்கும். நாம் வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம்ட்டு சொல்ல முடியாது, வணிக மருந்துகளையும் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா கவுண்ட்டும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இருந்தாலும் அது ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் எதுலேயும் ஒரு வட்டம் பண்ணி பண்ணிட வேண்டியதில்லை. ஆனால் விந்துஜெயம் பயிற்சி, பிரம்மச்சரிய பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுடைய உயிர் அணுக்கள் வந்து திணிவடைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது கருவிலேயே திருவோடு இருக்கும் குழந்தையாக பிறக்கும், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒருவேளை குழந்தை பிறப்பு தாமதமாகுது, ஸ்பெர்ம் கவுண்டெல்லாம் கம்மியாக இருக்குது, இப்போ அப்படி தான் பெரும்பாலான ஆண்களும் கம்மியாயிருச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு பாதிக்கு பாதியாக குறைஞ்சதாக வந்து நான் ஒரு வீடியோலேயே போட்டிருந்தேன். அந்தளவுக்கு பலவீனமாக இருக்கிறவங்க விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து செய்ய 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 உங்களுக்கு நாட்கள் பிரம்மச்சரிய நாட்கள் கூட கூட இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டும் அதிகரிச்சுட்டே வரும். குழந்தை பிறப்புக்கான நல்ல வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெண்களை பற்றியே நினச்சிட்டு குழந்தையை பற்றியே நினச்சிட்டு ஒரு கீழ்நிலையிலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் விந்து சக்தி கெட்டித்தன்மை அடைகிறது காலதாமதம் எடுத்துரும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அரை மணி நேரம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.